சூர்யாவோட டூ டி நிறுவனம் தயாரிச்சிருக்க படம் தான் பொன்மகள் வந்தாள் இதுல லீட் ரோல்ல ஜோதிகா நடிச்சிருக்காங்க முக்கியமான கேரக்டர்ல பாக்யராஜ் பார்த்திபன் பிரதாப் போத்தன் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை மே இருபதாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க இப்போ மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு இது எந்த மாதிரியான படம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ட்ரைலரோட ஓப்பனிங்கே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு குழந்தைகளை கடத்தி கொண்ட ஜோதியோட வழக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜோதிக்கு ஆதரவா ஜோதிகா ஆஜராகிறாங்க இந்த வழக்குக்கு ஆப்போசிட் வக்கீலா பார்த்திபன் ஆஜராகிறாரு ஒரு ஷார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரோட்ல போயிட்டு இருக்கு அத ஒருத்தன் கார்ல வந்து கடத்த ட்ரை பண்றான் இன்னொரு ஷாட்ல பாத்தீங்கன்னா ஜோதிகா யாரையோ சுடுறாங்க அண்ட் ஒரு குட்டி பையன் இன்னொருத்தனை சுடுறாங்க அத பார்த்து ஜோதிகா கத்துறாங்க இந்த மாதிரி குழப்பமான நிறைய ஷார்ட்ஸ இந்த ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஜோதிகா ஒரு பக்கம் கோர்ட்ல லாயரா இருந்தாலும் மஃப்டில ஊருக்குள்ள போய் இந்த குழந்தைங்களை கடத்தினது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்கி துப்பறியிற வேலையும் செய்யறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திபன் ஜோதிகாவை எப்படியாச்சும் தன்னோட வாத திறமையால ஜெயிச்சு அந்த ஜோதிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் ஜோதிகா எப்படியாவது இந்த ஜோதியை காப்பாத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம எல்லாருமே பாபநாச மூவி பார்த்துருப்போம் அந்த படத்தில் எப்படி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த படத்துலயும் எதை எதிர்பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்ல இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோதி அப்படின்ற ஒரு பொண்ணு அஞ்சு குழந்தைகளை கடத்தி கொண்டு இருக்கா அதுக்காக இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணை ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க ஒரு பச்சை குழந்தைய போய் கழுத்தறுத்து கொண்டிருக்காளே இவளுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போதுதான் அந்த கேஸ்ல வாலண்டரா ஆஜராகிறாங்க ஜோதிகா பர்டிகுலரா இந்த கேஸ்ல ஏன் ஜோதிகா ஆஜராகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன அஞ்சு குழந்தைங்கள்ல ஜோதிகாவோட குழந்தையும் இருக்கு ஒரு குழந்தைக்காக மட்டும் ஒர்க் பண்ணாம இந்த அஞ்சு குழந்தைங்களும் எப்படி செத்தாங்க இவங்க என்ன மர்மம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஜோதிகா இந்த ஆனா ஜோதிகாவுக்கு இந்த ஜோதி அந்த குழந்தைங்களை கொல்லல அப்படின்ற விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுங்க வேற தான் இந்த கொலைய பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குறாங்க பட் அதுக்கான ஆதாரம் எதுவுமே அவங்க கையில இல்ல அதுவும் பார்த்திபன் அந்த ஜோதிக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போராடுறாரு ஜோதிகாவை தன்னோட வாத திறமையால ஜெயிக்கணும்னு போராடுறாரு இதெல்லாத்தையும் எப்படி ஜோதிகா ஓவர் கம் பண்ணி இந்த வழக்கில் வின் பண்றாங்க அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரி லைன் ஓவராலா பாத்தீங்கன்னா பொன்மகள் வந்தால் படத்தின் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ சொசைட்டில நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி தாங்க இந்த படத்துல பேசிருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகளை கடத்தி பாலியல் பலாத்காரம் பண்றது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ இதுக்கு எந்த மாதிரியான தண்டனை குடுக்கறங்க எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற பொன்மகள் வந்தால் படத்தின் மூலமா டேரக்டர் ஃபெட்ரிக் பேசியிருக்காரு இந்த படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தா படம் சூப்பரா ரீச் ஆயிருக்கும் அன்பார்ச்சுனேட்லி ஓடிடில ரிலீஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு எது எப்படியோங்க நல்ல மெசேஜ எப்படி சொன்னாலும் கண்டிப்பா ரீச் ஆகும் பொன்மகள் வந்தால் படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுல டவுட்டே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அப்கமிங் மூவிஸோட டீசர் ட்ரெய்லர் பிரேக் டவுனை தெரிஞ்சுக்க அதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்